கார சட்னி செய்முறை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, பெரும் பல்லாக இருக்கணும். தக்காளி 2 இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீர் மில்லின்னு சில்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது ஒரு 12 எண்ணிக்கை போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். சீரகம் 1/2 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இதில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்தளவு சேர்த்துக்கோங்க. இதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த கார சட்னியை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா, இப்போது சூப்பரான சுவையில் ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு.